வணக்கம், நான் ஏஎஸ்ஆர் பேசுறேன். செம கெத்து, செம வெத்து, செம ட்விஸ்ட்ல இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது செம கெத்து. இப்போ நீங்க போட்டோல பாக்குற இவரோட பேரு கர்க் அலெக்சாண்டர். அமெரிக்கால ஆரிகான் அப்படிங்கிற ஒரு மாகாணத்துல இருக்கிறார். ஒரு 48 வயசு மதிக்கத்தக்கவர். இவருக்கு ஃபேமிலி எதுவும் கிடையாது. இவர் தனியா தான் ஒரு வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாரு. இவர் செம்மையான பீட்சா ரசிகருங்க. இவர் வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு பீட்சா ஸ்டோர்ல டெய்லி ஆன்லைன்ல ஏதாவது ஒரு பீட்சா ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டே இருப்பாரு. இது எப்படின்னா, என்ன இன்னைக்கு அலெக்சாண்டர் என்ன பீட்சா ஆர்டர் பண்ணிருக்காரு அப்படின்னு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இவருக்கு வந்து டெலிவரி பண்ற டெலிவரி பாய் எல்லாருமே இவர்கிட்ட ரொம்ப ஜாலியா பழக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே போயிட்டு இருந்தது, பல வருஷமா இது தொடர்ந்து நடந்துட்டே இருந்தது. திடீர்னு ஒரு நாள் அவர்கிட்ட இந்த பீட்சா ஆர்டர் வரல. அங்க இருக்கிற மேனேஜரும் சரி, டெலிவரி பாயும் சரி, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க. என்னாச்சு, நம்ம கிட்ட இருந்து பீட்சா ஆர்டர் வரலையே இன்னைக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கப்புறம் சரி, ஒருவேளை எங்கேயா ஊருக்கு போனாலும் போயிருப்பாரு அப்படின்னு கேஷுவலா அப்படிட்டாங்க. அடுத்த நாளும் பீட்சா ஆர்டர் வரல. அதுக்கு அடுத்த நாளும் இவர்கிட்ட இருந்து பீட்சா ஆர்டர் வரல அப்படின்னு உடனே, ஆஹா, ஏதோ ப்ராப்ளம் போட்டுருக்குது, டக்குனு அவருக்கு ஃபோன் பண்ணி பாருப்பா அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த டெலிவரி பாய் அவருக்கு ஃபோன் பண்ணா ஃபோன் ரிங் போயிட்டே இருக்குது, அவர் எடுக்கவே இல்லை. உடனே அங்க இருக்கிற மேனேஜர் சொன்னாரு, சரி ஒன்று பண்ணு, நேரம் அவர் வீட்டில் போய் பாரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த டெலிவரி பாய் அவரோட வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு உள்ள பூட்டி இருக்குது, ஆனால் பெல் அடிச்சாலும் அவரு ஓபன் பண்ணல. வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கேட்டா, இல்லங்க அவர் ரெண்டு நாள் வெளியில வரல, அவர் எங்க அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்ன உடனே, வீடு உள்ள பூட்டி இருக்குங்க, அவர் உள்ளதான் இருக்கிறாரு, அவருக்கு ஏதோ ஆபத்து போல் இருக்கு அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஆம்புலன்ஸ் போலீஸ் எல்லாம் வந்து அவர் வீட்டு கதவை உடைச்சி உள்ள போய் பார்த்தா அவர் ஒரு மயக்க நிலையில அரோகர உயிரில் அப்படியே கீழே படுத்திருந்திருக்கிறாரு. கடகடன்னு அவரை ஆம்புலன்ஸ்ல எடுத்துட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி அவருக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து அவரை நல்லாயிட்டாரு. ஸோ இந்த மாதிரி ஒரு பீட்சா டெலிவரி பாயும் அங்கே இருக்கிற ஒரு மேனேஜரும் நம்மளோட கஸ்டமர் ரெகுலராக ஆர்டர் பண்ணுறவர்கிட்ட வந்து ஆர்டர் வரலையே என்னாச்சு அப்படின்ட்டு பதறி அடித்து அவரை போய் பார்க்க நினைச்சாங்க இல்லைங்களா. அவங்க செம கெத்து இல்லைங்களா. ஆஸ்திரேலியா குயின்ஸ்லாண்டில் ஒருத்தர் பெரிய மான் தோட்டம் வச்சிருக்கிறாருங்க. நிறைய மாம்பழங்கள் அதில் வரும், அதை எல்லாத்தையும் மிஷினில் பறித்து அவரோட ஃபேக்ட்ரியில் க்ளீன் பண்ணி எக்கச்சக்கமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, லோக்கலில் இருக்க ஜூஸ் கம்பெனிஸ்க்கு எல்லாம் இந்த மாம்பழத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு. பெரிய பிஸ்னஸ், நல்ல பிஸ்னஸ், நல்லா சம்பாதிச்சிருக்கிறாரு. ஆனால் அவருக்கு ஒரே ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா, வருஷ வருஷம் இந்த மாம்பழங்களில் இந்த மார்க்கெட் ஸ்டாண்டர்டில் இல்லை, மார்க்கெட் ஸ்டாண்டர்டில் இல்லை அப்படின்னு நிறைய மாம்பழங்கள் ரிஜெக்ட் ஆகி 5000 கிலோ மாம்பழங்கள் வேஸ்ட்டாக போகுது. அதெல்லாம் ஒன்றுமே யூஸ் பண்ண முடியலையே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டு இருந்தபோது, அவரோட 18 வயசு பொண்ணு ஜெசிகா காலின்ஸ் அதில் கொஞ்சம் மாம்பழத்தை எடுத்து கட் பண்ணி அந்த மாங்கொட்டைகளை எடுத்து க்ளீன் பண்ணி காய வச்சு கட் பண்ணி அதை ஒரு ஃபேஷன் ட்ரெஸ்ஸாக தச்சு போட்டு அவர்கிட்ட காமிச்சாங்க. இந்த மனுஷன் அப்படியே அசந்து போயிட்டார். அது மட்டும் இல்லை, அந்த லேடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் அப்லோட் பண்ணாங்க. பயங்கர வரவேற்பு, நிறையா பேர் எங்களுக்கு இந்த மாதிரி தச்சு கொடுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி தச்சு கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. செம்ம டிமாண்டு. அதுக்கப்புறம் இவங்க அந்த மாதிரி ட்ரெஸ் தச்சு நிறைய பேருக்கு கொடுக்க ஆரம்பித்தாங்க, சேல்ஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுலேருந்து இந்த வருஷம் வருஷம் 5000 கிலோ மாம்பழம் வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் போயிடுச்சு. இவ்வளோ பெரிய பிஸ்னஸ்மேனுக்கு எதுவுமே வேஸ்ட் இல்லை, எதையுமே நம்ம பிஸ்னஸ் ஆக்கலாம், எதையுமே நம்ம காசு ஆக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்த இந்த 18 வயசு பொண்ணு பண்ண விஷயம் செம்ம கெத்து இல்லைங்களா. 2015 யூஎஸ்ஏ சிகாகோவில் ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸோட ஓப்பனிங் செரமனி நடக்குது. இந்த மாதிரி ஓப்பனிங் செரமனியில் எல்லா கண்ட்ரி வீரர்களும் அப்படியே அணிவகுத்து வருவாங்க. அந்தந்த கண்ட்ரி வீரர்களுக்கு முன்னாடி அந்த கண்ட்ரியில் ஒரு முக்கியமான வீரர் அந்த கண்ட்ரியோட ஃப்ளாகை பிடிச்சிட்டு நடந்து போவார் இல்லைங்களா. அந்த மாதிரி இந்தியாக்காக இந்தியாவோட ஃப்ளாகை பிடிச்சிட்டு நடந்து போகிறாரு ராஜ்குமார் அப்படின்னு ஒரு 44 வயசு மதிக்கத்தக்க தேனி மாவட்டம் பெரியகுளத்தை சேர்ந்தவர். இவர் நடந்து போகிறாரு, இவருக்கு பின்னாடி எத்தனை பேர் நடந்து போகிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஒருத்தர் கூட இல்லைங்க. இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரே ஒரு வீரர் இவர் தான். என்னப்பா இது, இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரே ஒரு வீரர் தானா, அப்படி என்ன ஸ்போர்ட்ஸ் பா இது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, இந்த வான் சாகசம் அப்படிங்கிற அந்த ஒரு ஈவெண்ட் தான் அது. என்னது அது, வான் சாகசமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, தெளிவாக சொல்கிறேன். இந்த ஹெலிகாப்டர்லேருந்து இல்லை ஃப்ளைட்லேருந்து மேலே போயிட்டு அங்கேருந்து அப்படியே மொத்தம் கீழே குதிச்சு அப்படியே ரவுண்டாக சுற்றி வளைச்சி இதெல்லாம் ஒரு சாகசம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஸ்போர்ட்ஸ் தாங்க இது. அந்த ஸ்போர்ட்ஸில் இந்தியாவிலேருந்து யாருமே ரெப்ரசன்ட் பண்ணல, நம்மால் ஒருத்தர் மட்டும்தான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறது செம கெத்து இல்லைங்களா. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு யாருமே ஸ்பான்சர் பண்ணலாம் அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு, இவரே சொந்தமாக செலவு பண்ணி தான் அந்த ஈவெண்ட்டில் போய் இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இவர் இந்த மாதிரி 12,000 முறை வானத்துலேருந்து கீழே குதிச்சு சாகசம் பண்ணியிருக்கிறாரு. இதுக்காக இவருக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு பெரிய அவார்டெலாம் கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த அர்ஜுனா அவார்டு இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி டென்சிங் நார்கே நேஷனல் அவார்டு அப்படின்ட்டு 2014 இவருக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இவர் உண்மையில் செம கெத்து இல்லைங்களா.
டர்க்கி நாட்டை சேர்ந்த சிமில் சென்ட்ரக்னு ஒரு 68 வயசு மதிக்கத்தக்க முதியவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட் ஓரளவுக்கு சரியாகி இவர் சுயநினைவுக்கு வந்த அப்புறம் என்ன கேட்டார் தெரியுங்களா, இந்த மாதிரி வயசானவங்க ஆக்சுவலாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி சுயநினைவு வந்த அப்புறம் பேரன் எப்படி இருக்கான், பேத்தி எப்படி இருக்கான், பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் நம்மளு அவர் ஆசையா வளர்த்த நாய்க்குட்டி எப்படி இருக்கு அப்படின்னு தான் கேட்டாரு. அவர் நாயை பார்க்கணும்னா உடனே பார்க்கணும், கண்டிப்பாக பார்க்கணும் ரொம்ப துடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அவருக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சு அவர் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியில் வர்ற போது செம்ம ட்விஸ்ட் என்ன அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் வாசலில் அவரோட நாய் நின்றுட்டு இருந்தது. அவர் அதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டார். அவரோட நாயும் இவரை பார்த்த உடனே துள்ளி குதிச்சு ஓடி வந்து இவர் மேலே பாசத்தை அப்படியே பொழிஞ்சது. இதில் ஒரு சூப்பரான செம்ம கெத்தான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் வந்தார் இல்லைங்களா, வரும்போது இவர் வீட்டிலேருந்து இவரோட நாய் இவர் பின்னாடியே துரத்திட்டு வந்திருக்குது. இவர் ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே இவரை கூட்டிகிட்டு போன அப்புறம் ஹாஸ்பிட்டல் வாசல்லே உட்காந்துருக்குது. இவர் சொந்தக்காரங்கள்லாம் அந்த நாய்கிட்ட வா வா வீட்டுக்கு போகலாம், வீட்டில் போயிருக்கலாம் அப்பா அப்புறம் வருவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டோம். அந்த நாய் இத்தனை நாளாக அந்த ஹாஸ்பிட்டலே இருந்திருக்குதுங்க. இந்த விஷயத்த கேட்ட உடனே அந்த வயசானவர் ரொம்ப சந்தோஷப்பட்டார். உண்மையில அந்த நாயும் சரி இந்த மனுஷனும் சரி செம்ம கெத்து இல்லைங்களா. பஞ்சாபை சேர்ந்த மன்மீத் கவுர் அப்படிங்கிற இந்த லேடி ஆஸ்திரேலியாவில் ஒரு டெக்ஸ்டைல் ஷாப் வச்சுருந்தாங்க. இவங்க ஒரு டிசைனர் கூட, அதனால் நிறைய ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் இவங்களே தச்சு வித்துட்டுருந்தாங்க. இந்த கொரோனா டைமில் நிறைய பேருக்கு மாஸ்க் தேவை அப்படிங்கிறதுனால இவங்களே மாஸ்க் தச்சு நிறைய பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க ஷாப்புக்கு ஏதாவது ட்ரெஸ் வாங்க வர்றவங்களுக்கு அடிஷ்னலாக மாஸ்க் ஃப்ரீ அப்படின்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த டைமில் இவங்க ஒரு விஷயம் நோட் பண்ணாங்க, இந்த சர்தாருங்க டர்பன் கட்டியிருப்பாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு இந்த நார்மல் மாஸ்க் போட முடியல, ஏன்னா டர்பன் கட்டும்போது அவங்களோட காது மறைஞ்சிடும், அதனால் இந்த குட்டி மாஸ்க் போட முடியல. அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு தாடி பெருசாக இருக்கும், இவங்க கஷ்டப்பட்டு எப்படியோ மேனேஜ் பண்ணி அந்த மாஸ்க்கை போட்டால் கூட அது ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசமான ஆல்டர்னேட்டிவ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணி ஒரு சூப்பரான ஐடியா கண்டுபிடிச்சி இவங்க ஒரு மாஸ்க் கண்டுபிடிச்சாங்க. இந்த மாஸ்க்கை டர்பன் கட்டியிருந்தால் கூட போடக்கூடிய அளவுக்கு ஒரு மாஸ்காக இருந்தது. அது மட்டும் இல்லை, தாடி பெருசாக இருந்தால் கூட அதுக்கு மேட்ச் ஆகிற அளவுக்கு பண்ணியிருந்தாங்க. செம்ம கெத்து இல்லைங்களா. சமகத்து சமகத்து சம ட்விஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்சது எது அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த வீடியோ பத்தி நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.